உணவு குழாயில் புற்றுநோய் ஏற்பட்டு ஒரு நடிகர் ரொம்ப அவஸ்தப்படக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு ரொம்ப கவலை வந்து நம்மளுக்கு வந்திருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் பூரண குணமடையணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த கட்டத்தில் தவசி அவர்களுக்கு வந்து உணவு குழாயில் புற்றுநோய் எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பகீரன் இருக்குது. அதாவது அவர் வந்துட்டு பெரும்பாலும் வீட்டு சாப்பாடு தான் வந்து சாப்பிடுவாராம். ஸோ 30 வயதுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயதுக்கு மேலே தான் அவருக்கு வந்து சினிமா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி சின்ன சின்ன கேரக்டரில் நடிக்கும் போது அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் வெளி சாப்பாடு, பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்படி அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெளி சாப்பாடு சாப்பிட்டு சினிமா துறையில் கிட்டத்தட்ட 147 படங்கள் நடிச்சு, ஸோ அப்படி அந்த இடத்துல ஷூட்டிங் இடத்துல போய் அங்கே சாப்பிட்ட காரணத்தினால அவருக்கு உணவு குழாயில் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறதுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் அவங்க முடிந்த வரைக்கும் வந்து சிகிச்சை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் புற்றுநோய், உணவு குழாயில் புற்றுநோய் ஏற்பட்டால் அது வந்துட்டு சீக்கிரம் குணமடைகிறதும் தாண்டி கடைசி ஸ்டேஜில் இருக்கிற கட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில தான் அவர் இருக்காரு அப்படிங்கிறதும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பொதுவாகவே நம்மளுக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ தவசி அவர்களோட வாழ்க்கை, தவசி அவர்களோட இந்த நிலைமையை பார்க்கும்போது வெளியில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில், வெளியில் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்றவங்க கொஞ்சம் பத்திரமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் தவசி அவர்களுக்கு இந்த அவஸ்தை இல்லாமல் அவர் கொஞ்சம் இந்த மருந்துகள், மாத்திரைகள், சிகிச்சை எடுத்து அதுலேருந்து மீண்டு வெளிவரணும் அப்படிங்கிறதா எல்லோரோட ப்ரேயர்ஸாகவும் இருக்கு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.